நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். தலைவர் படம் 25வது நாள் செலிப்ரேஷன் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க நம்ம சைதரவி. இங்கே வந்து அனைத்து ரசிகரும் வந்து கலந்து கொண்டு ரொம்ப பிரமாதமாக பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர் இஸ் பராக் சூப்பர், பேட்டா சூப்பர். நாங்கள் ஆர்கே ரோம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் பார்க்காத நீண்ட நாளுக்கு பிறகு பார்த்த சூப்பர் ஸ்டார் அவர். எங்களுக்கு ரொம்ப மனசில் சந்தோஷம். அந்த படத்தில் இவர் எழுந்த அளவுக்கு இளமையாக நடிச்சிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போய் சேரணுன்றதுக்காக நல்லா துடிப்பாக நடிச்சிருக்காரு. சூப்பர் பேட்டா பராக். நான் வீழ்வேன் நினைத்தாயோ, அவங்களுக்காக தான் தலைவர் என்றைக்கும் மாஸ் எண்ணிக்கிட்டான். அண்ணா வந்து பெங்களூரில் வந்து ஆர்கே குரூப்ஸு, தலைவர் வந்து கிட்டத்தட்ட 50 அடி கட்அவுட். அந்த 50 அடி கட்அவுட்ல ரெண்டு சைடும் 250 கிலோ ஒரு பூ, 50 அடியும் நீட்டு ரெண்டு சைடும். ஐ மீன் ட்ரெயினில் தூக்கி அதில் மாட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours டிராஃபிக் ஜாம். அந்த மாலை போடுறதுக்கே 2 hours ஆச்சு. ஆனால் மக்கள் நம்மளுக்கு ஒத்தழிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ரஜினி ரசிகர்கள் தான், ஐ மீன் ஒரு காவல்துறைகளாகட்டும், அங்கே இருக்கிற காவல்துறைகளாகட்டும், மற்ற கன்னடக்காரங்களாகட்டும், எல்லாரும் ஒத்தழிச்சாங்க. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணன் வந்து அடுத்த தலைவர் எந்தெந்த படம் வந்தாலும் அந்த செலிப்ரேஷன் இதே மாதிரி செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனால் அதோட இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்கும், எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்க்ரீஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். இந்த வந்து இன்னைக்கு உலகத்தில் பேசிட்டு இருக்காங்க, ஒரு கிரெயினில் போய் ஒரு பூவை மாட்டுறாங்கன்றது பெரிய விஷயம். அது ஒரு ஒரு பூ வந்து 250 கிலோ. அதை செய்யறதுக்கே பல நாட்கள் ஆச்சு, ரொம்ப நாட்கள் 25 days பழம் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் 1 week அந்த பூக்காக அந்த வேலை செஞ்சாங்க. 25 நாள் ஐ மீன் 1 week வீல வேலை செஞ்சாங்க. அது வந்து அண்ணா தலைமையில் செஞ்சாங்க. தலைவர் புகழ் பறக்கணும், தமிழ் ரஜேந்திர சிங் அத்தனை பேரும் நல்லா வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அண்ணா இதை செஞ்சிருக்காரு. அதுக்காக தான் எல்லா செலிப்ரேஷன் அண்ணா போயிடுவாங்க. எந்த ரஜினி ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் அண்ணா நம்மளா போயிடுவோம். அதுதான் பேட்டை 25வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம். ரோகிணி அரங்கில் இருந்து செய்தி ரவி அவர்கள் ஏற்பாடு செய்தது. நாங்கள் 99வது வட்டத்திலிருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து கேளுங்க, நீங்கள் கேளுங்க. படம் சூப்பர். படம் வந்து அதாவது என் தலைவனாக தான் நினச்சி கார்த்திக் சூப்பராஜா இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் டைரக்டர் சூப்பராஜை வந்து கார்த்திக் சூப்பராஜை வந்து என் தலைவனை நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தலைவனை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் தலைவனை தலைவனாக கொடுத்துருக்காரு. அது ஃபுல்லாகவே சூப்பராஜுக்கு தான் சேரும். அது என் தலைவன் பண்ணியிருக்காரு. அடுத்து சொல்லுங்கள், வேற என்ன சொல்லுங்கள். அரசியல் கண்டிப்பாக வர்றாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கனவு இது. நான் வந்து அவர் சொன்னதாக சொல்லலை, என்னுடைய சொந்த கனவு. நான் அப்படி தான் நடக்க போகுது. 6 மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறார். கோவை கொதித்தது, திருச்சி திகைத்தது, மதுரை மலைத்தது, திருநெல்வேலி ஒரு 5 மீட்டிங் போடுறோம். 5 மீட்டிங்கை வந்து எல்லாமே முடிச்சுட்டு தலைவர் போய் மேலே உட்கார்றாரு. 150 தொகுதி 234 தொகுதி நிற்கிறாரு. 150 தொகுதி ஜெயிச்சு மேலே போய் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுமோ அத்தனையும் நடக்கும். ஏன்னா என் தலைவன் வந்து சம்பாதிக்கிறதோ, புகழ் வாங்குறதோ, பேர் வாங்குறதோ அத்தனையும் பண்ணிட்டாப்புல. அதாவது உலகத்தில் யாருக்குமே எட்டாத அளவுக்கு 2.0 மாதிரி ஒரு இது வந்து இதே கிடையாது. அதுக்கடுத்து எங்கள் செலிப்ரேஷனுக்கு பேட்டை, அது உலக செலிப்ரேஷனுக்கு வந்து 2.0. எங்களுடைய இதுக்கு வந்து கிட்டத்தட்ட படையப்பா சிவாஜிக்கு அப்புறம் தான். நான் கிட்டத்தட்ட வந்து 2.0 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தேன். இதில் ஒரு 6-7 வாட்டி பார்த்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறேன். முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது என்ன எத்தனை நாள் ஏதோ முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் ஃபேமிலியை வந்து இது வரைக்கும் வந்து ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வாட்டி என் ஃபேமிலியை வந்து கூட்டு வந்து காட்டிட்டேன். அந்தளவுக்கு ஒரு மாசான படம். மாஸ் தான், அதான் மரண மாஸ். வேறு என்ன சொல்லுங்கள். இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம தமிழ்நாடு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த நதிநீர் பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, இந்த நதி இணைப்பு பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து என் தலைவர் முடிச்சு கொடுப்பார். நன்றி. ஜெயஹிந்த். ரஜினி வளர்கள் கலை, வாழ்க இந்திய தமிழ் மக்கள். அரசியல்வாதிகள் எங்கள் தலைவரை போற்றலாம், தூர்த்தலாம். அனைவரும் அவங்க தூத்தும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆடுகளை பார்த்து யாரும் பயப்படுவதில்லை, சிங்கங்களை பார்த்து தான் பயப்படுவார்கள். அதில் எங்கள் தலைவர் சிங்கமாக இருக்கிறார். அது பயப்படும் போது எங்களுக்கு இனிமையாக இருக்குது, நன்மையாகவும் இருக்கிறது. இதற்கு உதாரணமாக இருந்தால் அனைவரும் எல்லாம் வந்து எதிரே வந்து களத்தில் இறங்கி பார்த்தால் தான் தெரியும். காவிரி நீரை ஒன்று இணைத்திருவார்களா என்று கேட்கிறார்கள். காலம் பதில் சொல்லும். அதுக்கு காவிய தலைவன் இருக்கிறான். கண் கலங்காதே தமிழகமே, விவசாயிகளே, வருகிற காலம் நம் காலம், நம் காலம், நம் காலம்.